இருக்கிறோம் நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நம்மை வழிநடத்த ஜபமாலை ஜெபித்து உக்ரைன் நாட்டு மக்களுக்காக அருள் வேண்ட பேராயர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவர் சார்பாக பேராயர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இப்பொழுது திரு டோனி பெர்னாண்டஸ் அவர்கள் உக்ரைன் நாட்டில் நடக்கின்ற ஒரு சில காரியங்களை நாம் கண்டிப்பாக பேப்பர்ல டிவில எல்லாம் பார்க்கிறோம் இதனால மிக சுருக்கமாக 2 நிமிடம் முன்னுரையாக இந்த ஒரு சில வார்த்தைகளை அவர் சொல்லுவார் அன்பிற்குரிய பேராயர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அருட்பணியாளர்களே அருட்சகோதரிகளே அன்பு இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த விபதி நாளுடைய நம்முடைய தவக்கால துவக்கத்தை பற்றி நாம் தெரிவிக்கிறோம் இந்த நாளிலே குறிப்பாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் அன்றாட தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இன்று உலகமே பதறி போயிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அது முக்கியமாக ரஷ்யா பக்கத்து நாடான உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கின்றது இது ஒரு அநீத செயல் போர் இந்த காலத்திலே அது யார் தொடுத்தாலும் அது மிகவும் அழிவுக்குரியது அதனாலே நமது திருத்தந்தை அவர்கள் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவு ரஷ்யாவினுடைய வத்திகான் தூதரகத்துக்கு சென்று போரை நிறுத்தும்படி மன்றாடி இருக்கின்றார் உலக நாடுகள் எல்லாம் ரஷ்யாவை போரை நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றன ஐநா சபையும் பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கின்றது இருந்தாலும் ஒரு வாரமாக போர் நடைபெறுகின்றது மிகப்பெரிய பேரழிவு நடந்து கொண்டிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இடம்பெயர்கிறார்கள் இதிலே இன்னும் குறிப்பாக இந்தியர்களாகிய நாம் கவலைப்பட வேண்டியது நமது மாணவர்கள் மருத்துவ படிப்புக்காக மேலும் பல உயர் படிப்புக்காக அங்கே சென்று இந்த போரில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் உக்ரைன் நாட்டு மக்களுக்காகவும் நம்முடைய மாணவர்களுக்காகவும் இன்னும் அந்த போர் எந்த காலகட்டத்திலும் நிகழாமல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அமைதி திரும்ப வேண்டும் என்று இந்த நாளில் நாம் கூடி நம் கருத்தினை இந்த குழுக்கள் மூலமாக தெரிவிக்கின்றோம் மக்களுக்காக தெரிவிக்கின்றோம் நன்றி இப்பொழுது நாம் ஜபமாலை ஜபிப்போம் இளங்குருமானவர்களே தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரிடமிருந்து பிறந்தார் கோந்தி பிராத்திக அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையப்பட்டு மறுதடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி 3 நாள் இருந்தோடு உயிர் தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தொழியை எல்லாம் வல்ல தந்தையாகிய கடலூர் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு ஆவியை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முத பெயர் தூதன பொற்ற பிறக முத ஆட்சி வருக முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே
பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக முதலாவது மகிமை நிறை மறையுண்மையில் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானிப்போமாக இந்த முதல் மறையுண்மையில் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் விரைவில் முடிந்து அமைதி நிலவ வேண்டி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வத் பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இரண்டாவது மகிமை நிறை மறையுண்மையில் இயேசு விண்ணகம் சென்றதை குறித்து தியானிப்போமாக இந்த இரண்டாவது மறையுண்மையில் போரின் கொடுமையால் அவதியுறும் உக்ரைன் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம் இந்த இரண்டாவது 10 மணி பெண்கள் எல்லோரும் முதலில் சொல்ல பதிலாக ஆண்கள் எல்லோரும் அதை சேர்ந்து ஜெபிப்போம் பெண்கள் எல்லோரும் இன்னுலையில் இருக்கிற
Yesu, Masu, Pachavare.
உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்று மரியாவே இயேசு ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்று கனியான இயேசு ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்று கனியான இயேசு ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்று கனியான இயேசு ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் மரணத்திலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் பின்னுலக பாதையில் நடத்தியருளும் முதலக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் நான்காவது மகிமை நிறை மறைவுண்மையில் புனித கன்னிமரியா விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து தியானிப்போமாக இந்த நான்காவது மறைவுண்மையில் உலக அமைதிக்காகவும் மேலும் உக்ரைனில் அவதியுறும் இந்தியர்கள் நலமுடன் நாடு திரும்ப வேண்டியும் மன்றாடுவோம் எல்லோரும் சேர்ந்து இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம் பின்னலையில் இருக்கிற கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக இந்த ஐந்தாவது மறை உண்மையில்
உக்ரைன் போரில் மரித்த இந்திய மாணவர் நவீன் அவரின் ஆன்மை இலைப்பாற்றிற்காகவும் அவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கிடைக்க வேண்டியும் மன்றாடுவோம். பிரேசில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த முதல் பகுதியை பேராயர் அவர்கள் ஜெபிக்க, மறுபகுதியை நாம் எல்லோரும் முடிந்தவர்கள் எல்லோரும் கை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜபம் செல்லணும் என்ற நம்பிக்கையோடு கரம் உயர்த்தி பதில் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசிரி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசிரி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசிரி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. முதன்மை வானத்துதர்களும் புனிதர்களுமான மிக்கேலே, கபிரியேலே, ரஃபேலே, புனிதர்களும் திருத்தர்களுமான பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் நீங்கள் போலவர்களோடு சேர்த்து கன்னிமொழியாவின் காலடியிலும் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் சோதனை பெற்று பெறுது, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுடையில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, இன்றைய திருநீற்று புதன்கிழமை அன்று நம்முடைய திருத்தந்தை நம்மிடம் கேட்டுக்கொண்டது போல இந்த பேராலயத்திலே என்னுடன் இணைந்து இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜபிக்கின்றேன். இந்த நிகழ்வானது இங்கு இருக்கின்ற நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு இணைந்து ஜெபிக்கின்ற உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருக்கள், இருபால் துறவியர், எல்லாவற்றிற்கும் மேலாக இறை மக்கள் அத்தோடு
உலகிலே அமைதி இருக்க வேண்டும் என்று வேண்டி போராடி அமைதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இணைத்த ஒரு அருமையான பக்தி முயற்சியாக இது இருக்கின்றது. இத்தகைய அருமையான பக்தி முயற்சியை ஏற்பாடு செய்த இத்திருத்தல அறிவு தந்தை அவர்களுக்கும் அவரோடு ஒன்றாக உழைத்து கொண்டிருக்கின்ற உடன் அருண் சகோதர அருண் தந்தையர்களுக்கும் அருண் சகோதரர்களுக்கும் அருண் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்தும். வருகின்ற இந்த 40 நாட்களிலே எவ்வளவு நாள் இந்த உக்ரைன் நாட்டிலே இந்த போர் நடந்து கொண்டிருக்கும், இன்றைய நிலை எவ்வாறு தொடர்ந்து இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இருப்பினும் நம்முடைய கடமை இன்றையிலிருந்து எவ்வளவு நாள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுவரை ஜெபிக்க வேண்டிய ஒரு அன்பின் அழைப்பை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இன்னைக்கு உபவாசம் இருந்து பக்தி முயற்சியுடன் செய்ய அழைத்திருக்கின்றார். ஆயிரண்டு முறையிலே என்னுடைய விருப்பமும் இதுதான். அத்தோடு நான் ஒன்றை இணைத்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குடும்ப அளவிலோ அல்லது அவர்கள் இருக்கின்ற ஒரு குடும்பத்திலோ கம்யூனிட்டியிலோ எங்கு இருந்தாலும் இறை இறக்கத்தின் ஆண்டவரின் அந்த நவநாளை சொல்லுவோம், அந்த ஜபமாலையை சொல்லுவோம். இந்த ஒரு முக்கியமான கருத்துக்காக விரைவிலே போர் முடிய வேண்டும், அமைதி திரும்பி வர வேண்டும். எல்லோருக்கும் அங்கு இருக்கின்ற மக்கள்கள் நம்முடைய இந்திய மாணவர்கள் மாணவிகள் உயிர் நீத்த நவீன் அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் நாம் பல கருத்துக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வருகின்ற நாட்களிலே தயவு செய்து உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன், இறை இறக்கத்தின் மன்றாட்டை ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றேன். தனிமையிலே காரிலே செல்லும் பொழுது வீட்டிலே இருக்கும் பொழுது குடும்பத்தோடு குழுவாக கோயிலிலே ஜெபித்தால் அது உண்மையிலே நமக்கு ஆறுதலாகவும் இருக்கும், ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பக்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அதிக சக்தி வாய்ந்த மன்றம். இதை நீங்கள் செய்வீர்கள் என்ற எண்ணத்துடன் இன்றிலிருந்து நாம் ஒரே குடும்பமாக ஜெபிக்க நாம் மறக்க வேண்டாம். இறை ஆசீரும் என்னுடைய ஜபமும் உங்களோடு என்றும் இருக்கின்றது என்று கூறி இறுதியாக என்னுடைய ஆசிரியை உங்களுக்கு தருகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெபமும் வாழ்த்தும். இறைவன் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிக்கட்டும். சமாதானமில்லாத்தீக ஆணவம் மொழிக இனிய மதுடலாவி அனைத்தையும் உமக்கு அணிப்பு நின்னோமோம் தாலையபடியே மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் போவே காதாரம் கன்னி மாதாவே சரணம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க பெரியவர்களே நண்பர்களே சமாதானத்தை விரும்புகிற மக்கள் அமைதியை விரும்புகிற மக்கள் சார்பாக இங்கே இருக்கிற கிறிஸ்து மக்களாகிய நாம் அனைவரும் அவனோடு சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்.